வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட என்டர்டைன்மெண்டோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எகைன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் கைன்மாஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ண மாட்டே அதோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 25 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ எகைன் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கேட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 50 அந்த மாதிரி கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு லுக்கான வந்து வீடியோ வந்து நீங்களும் ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்ஸை வச்சு எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண மாட்டே நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சாங்ஸ் வந்து நீங்கள் எந்த சாங்ஸை ஓனாக ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனாலே வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.